ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எப்படி நடக்கும் இதை கண்டக்ட் பண்ணுறது யார் யாரெல்லாம் இதில் அட்டன் பண்ணலாம் இதற்கு அப்ளிகேஷன்ஸ் எப்போ போடணும் அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சார் வாங்க வீடியோ குளிப்பெலாம் ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸ்ட்ரீட் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் இருந்து இருக்கக்கூடிய சீட்டில் இருந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சீட்டை இந்த கவுன்சிலிங்க்கு எடுத்துக்கிறாங்க இது எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேரளா கர்நாடக எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காலேஜ்லேயும் இந்த கவுன்சிலிங்கில் வரும் ஓகே அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஜிப்மர் எய்ம்ஸு அதே மாதிரி இஎஸ்ஐ இந்த இஎஸ்ஐசி இந்த மாதிரியான டிஎம்டி யூனிவர்சிட்டி இதில் இருக்கக்கூடிய கோர்ஸஸ்க்கும் இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம் ஓகே இதுக்கும் ஒரே அப்ளிகேஷன்ஸாக இது வந்து நம்ம தமிழ்நாட்டு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறது வேறு இது வேறு ஸோ இதுக்கு தனியாக கவுன்சிலிங் நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு தனியாக அப்ளை பண்ணணும் ஓகே இதுக்கு யார் வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் மார்க் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க செவன் டேஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதுக்கான அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த நாளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம் ஸோ பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஒன்று அப்படின்னு வரும் இந்த சாய்ஸ் ஃபீல்டிங்கை நீங்கள் பண்ணலாம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜை கொடுக்குறீங்களா இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காலேஜை கொடுக்குறீங்களா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி எதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதிலிருந்து அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் கொடுக்கலாம் எத்தனை ப்ரிஃபரன்ஸ் வேணும்னாலும் கொடுக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் அதில் எது உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எடுத்து கட் ஆஃப் ஆஃப்டாக இருந்தால் அந்த காலேஜஸே கொடுத்துருவாங்க ஓகேங்களா இதை வந்து ப்ராசஸிங் அவங்க வந்து எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் பாட்டு ஒரு டூ டேஸ் எடுத்துக்கிடுவாங்க டூ டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க யாராருக்கு என்ன சீட் அலாட் பண்ணியிருக்கணும் அந்த சீட் அலாட்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சீட் அலாட்மெண்ட் வாங்கினதுல வந்து ஒரு செவன் டேஸு டைம் கொடுத்துருக்குறாங்க அந்த செவன் டேஸ்க்குள்ளே போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ இது ரவுண்டு ஒன் சப்போஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணல இல்லை ஜாயின் பண்ணலைன்னா அந்த சீட்டு வந்து ரவுண்டு டூக்கு போயிடும் ஸோ ரவுண்டு டூக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீது இருக்கிற சீட்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ யாரெல்லாம் வந்து அலாட் ஆகலையோ ஸோ அந்த ரிமைனிங் சீட்ஸ் எல்லாமே ரவுண்ட் டூக்கு வரும் ரவுண்ட் டூக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க ஃபஸ்ட் ரவுண்டில் அப்ளை பண்ணி சீட்டு எடுக்காதவங்க சீட்டு கிடைக்காதவங்க அவங்க வந்து இந்த ரெண்டாவது ரவுண்டுக்கு வரலாம் அவங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் பே பண்ணணும் ரவுண்ட் டூக்கும் அதே ப்ரொசீஜர் தான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அந்த காலேஜில் பண்ணலை அப்படின்னா அது வேகன்சியாக கிரியேட் ஆயிரும் இந்த வேக்கன்சி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆகாத சீட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஸோ இது எவ்ரி இயர் வந்து நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் இருக்கப்போ இது நடக்கும் ஸோ இது வந்து ரிட்டன் கொடுத்துருவாங்க அந்த ரிட்டன் பண்ண சீட்ஸையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கண்டக்ட் பண்ணிக்கிறோங்க இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜோட சேர்த்து இதையும் கண்டெக்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதுலேயும் விடுத்தது போக பார்த்தீங்கன்னா ஜிப்மர் அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து மீது இருக்கிற இதை வந்து மாப்பப் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாப்பப் ரவுண்டு வந்து கவுன்சிலிங் நடக்கும் ஸோ இந்த மாப்பப் ரவுண்டுக்கும் அதே மாதிரி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பண்ணாதவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நடக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும் ஸோ இதுலேயும் வேக்கன்சி தான் அவங்க என்ன சொன்னால் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டு அப்படின்னு ஒன்று வைப்பாங்க அது அந்தந்த டிஎம்டி யூனிவர்சிட்டியோ அந்தந்த ஜிப்மரோ கண்டெக்ட் பண்ணிக்கிருவாங்க ஸோ இதுதாங்க ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கு ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு நீட்டில் பாஸ் ஆன எல்லாரும் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த கா காலேஜஸில் சீட் அலாட்டமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ